ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா கொசுகளை பற்றி பார்க்க போகிறோம். கொசுவோட இனங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதனால் கொசு நம்மளுக்கு வந்து கடிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கொசு கடிக்குதுன்னு நம்மளை சொல்ல மாட்டீங்க, கொசு உறிஞ்சுதுன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ வந்து அதை பற்றின வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். நான் இந்த கொசுகளை பற்றி பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் முக்காசி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யோசிச்சு பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் வந்து கங்கார் இருக்குன்னு சொல்லுவாங்க, மற்ற தாய்லாந்தில் வந்து வெள்ளை யானை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கொசுகள் மட்டும் பார்த்திங்கன்னா உலகத்தோட முக்காசி இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து 50 to 100 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கொசுகள் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மனிதன் தோன்றதுக்கு முன்னாடியே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது வந்து டைனோசருக்கு பேர் இருந்துச்சு இந்த கொசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விளையாட்டாக சொல்லணும்னா முதல் மனிதன் வந்து அந்த கொசுவால் கடிபட்டுக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 இன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொசு இந்த கொசுகளுக்கு தேவையானது வந்து என்னென்னா தேங்கி இருக்க தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இடத்துல ஸ்டாண்டிங் வாட்டர் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணால் முட்டைகள் இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்த கொசுகளை வந்து என்ன பண்ணுன்னா ரத்தம் வேணும் அதுக்கு. ஏன் அப்படின்னா இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எது வந்து குடிக்கும் ரத்தம் குடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கொசுகள் மட்டும்தான் ரத்தத்தை குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வெஜிடேரியன் சொல்கிறாங்க. ஆண் கொசுகள் வந்து பூக்கள் உள்ள தேனை மட்டும்தான் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ வந்து அதை பற்றி நிறையா பார்க்கணும் அப்படின்னா இந்த இது வந்து சயின்டிஃபிக்காக எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பெண் மேல் கொசு ஃபீமேல் கொசுன்னு ஃபேன்சி லுக்கூடாக இருக்கும், அழகாக இருக்கும். அது இல்லாமல் அந்த ஆண்டனாஸ் வந்து அழகாக இருந்துச்சுன்னா அது வந்து மேல் கொசு சின்னதாக இருக்கும் மேல் கொசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீமேல் கொசு வந்து எப்படின்னா ஃபீமேல் கொசு வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். அதுக்கு வந்து ஆண்டனா வந்து சாதாரண ஆண்டனாவாக இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் கொசு பெண் கொசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு வேணும்னா பெண் கொசு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா ரீங்காரம் சத்தம் இடறது வந்து பெண் கொசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீங்காரம் சத்தம் எதனால் ஏற்படுன்னு கேட்டிங்கன்னா 300 to 500 beats per second அதோடய ரெக்கைகள் வந்து ஒரு நொடிக்கு 300 to 500 துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீமேலோடைய ஆண்டனா அதாவது பெண் இனத்தோட ஆண்டனா வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் இனத்தோட வாழ்க்கை வந்து எவ்வளோ நாள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் வந்து அதாவது ஆண் கொசு வந்து எவ்வளோ நாள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அந்தளவுக்கு லைஃப் ஸ்பான் கிடையாது, 2 வாரம் தான் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யோசிச்சு பாருங்கள், உங்கள் மேலே ஒரு கொசு கடிக்கன்னா யோசிச்சு பாருங்கள், உங்கள் 2 to 3 kilometers சுற்றி வட்டாரத்தில் எங்கேயோ தண்ணி தேங்கியிருக்குன்னு அர்த்தம். இது வந்து 2 to 3 kilometers அளவுக்கு முட்டை இட்டுட்டு தான் அது என்ன பண்ணால் சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும்தான் 2 to 3 kilometers சக்ரமன்ஸ்லாம் என்ன பண்ணால் சுற்றுலாம் இது வந்து ரத்தத்தை குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க லைட் ஆஃப் பண்ணால் கொசு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கொசுகளுக்கு வந்து காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 1 lens தான் இருக்கும். ஆனால் அந்த ஐஸ் அந்த கொசுகளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 100 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லென்சஸ் வந்து 100 இருக்கும் சொல்கிறாங்க. இது வந்து காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நல்ல விஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணாலும் இது வந்து கரெக்டாக வந்து மனிதனை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிச்சத்தை வச்சு ஒரு மனிதனை போய் கடிக்கிறது இல்லைங்க. இது வந்து எப்படி பண்ணுதுன்னா இது வந்து CO2 எக்ஸ்கேல் பண்ணுறத வச்சு தான் இது வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஆக்சிஜன் எழுதிட்டு CO2 வெளியிடுவோம்ல, அந்த CO2 வெளியிடுறத வந்து இது வந்து கரெக்டாக கணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல வந்து CO2 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட எவ்வளோனா 75 feet நம்ம வந்து 6 feet உயரம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 75 feet தொலைவில் இருந்தாலும் இந்த கொசுகளால் எத்தனை பேர் இருக்காங்க கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஹீட்டை வச்சு ஈஸியாக வெப்பம் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மனிதர்கள் இருக்காங்கன்னு ஈஸியாக கணிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது தான் அந்த மேல் வந்து உட்காரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கொசு வந்து உட்காந்து அது வயிறை வந்து பிளட்டை வந்து நிரப்புனா கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆகும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்னென்ன இஜிபம் ஃபார்ம் சொல்கிறாங்க, அந்த மேலே தடிமன் ஃபார்ம் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் மேலே வந்து ஒரு கொசு 3 நிமிஷமாக ஒரு நீடில் வச்சு உறைஞ்சிட அப்புறமும் உங்களுக்கு வந்து வழி தெரியாமல் இருக்குன்னா எதுக்கு காரணம்னா அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ கொசு வந்து நம்ம மேலே வந்து உட்காரப்ப நம்மளால் சென்ஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. நம்ம கரெக்டாக வந்து அது வந்து கடிச்சிட்டு போன அப்புறம் தான் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ வந்து அரிப்பி ஃபீலிங் வந்து அதுக்கப்புறம் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மஸ்கிட்டோ பைட்டை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் எப்படி நடக்குதுங்கன்னு. இந்த பெண் இனமான இந்த மஸ்கிட்டோக்கில் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது மூக்கு பகுதியில். இது வந்து என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல வந்து ரத்தம் பாயுதுங்கிறத கரெக்டாக சென்ஸ் பண்ணும். அது எப்படி சென்ஸ் பண்ணால் லாக்டிக் ஆசிட் சுகர் இதை வச்சு நம்ம உடம்புல வந்து எந்த இடத்துல வந்து ரத்தம் பாயுது அப்படிங்கிறத கரெக்டாக சென்ஸ் பண்ணி அந்த இடத்த பம்ப் பண்ணி ரத்தத்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கொசு உட்காரத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த கொசு உட்காந்தோம் என்ன பண்ணுன்னா சலைவை துப்பும். இது வந்து எதுக்கு எச்சு துப்புதுன்னா அப்படின்னா அந்த இடத்த வந்து என்ன பண்ணுதுன்னா லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்கிறாங்க. அந்த எச்சில் என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த எச்சில் வந்து என்ன ஆகுனா என்சைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து அந்த இடத்துல மறத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எச்சை துப்புன அப்புறம் என்ன பண்ணுனா ரத்த நாளங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி கொசு வந்து தேடும். தேடின அப்புறம் அது கண்டுபிடிச்சிட்டுனா எந்த இடத்துல இருக்குன்னு அது வந்து ரத்த நாளங்கள் கண்டுபிடிச்சிட்டுனா உடனே வந்து அது ஒரு பம்பிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் சலைவா வந்து செலுத்த விட்றோம். எதுக்கு சலைவா செலுத்துதுன்னா ரத்தம் உறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக சலைவா செலுத்துது. அந்த சலைவாவில் வந்து எக்கச்சக்கமான என்சைம்ஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ரத்த நாளங்கள்லாம் உரைய விடாமல் தடுக்குது. அதுக்கப்புறம் அந்த பம்பிங் ப்ராசஸ் வந்து 3 நிமிஷம் கண்டினியூ ஆகும் சொல்கிறாங்க. 3 நிமிஷம் கண்டினியூ ஆகணும்னா அது வயிறு நரம்புற அளவுக்கு என்ன
போகிறோன்னா அதோடைய பம்பிங் ப்ராசஸ் வந்து ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னத்துக்குன்னா, இது வந்து எக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது, அதனால வந்து இது வந்து இந்த அளவுக்கு வந்து வயிறை வந்து ஃபுல் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறோம் என்னன்னா, இது வந்து எதனால் வந்து ஈச் பம்ப் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஈச் பம்புங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேலே வந்து சதை மேலே வந்து தடிச்சிருக்கிறதா ஈச் பம்பு, அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அது ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொசுவுடைய எச்சி வந்து அது போன அப்புறம் அந்த இடத்துல இருக்கும். இந்த எச்சி இருக்கிறதுனால என்ன பண்ணால், உடனே வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து தகவல் அனுப்பப்படும், ஏதோ ஃபாரின் மெட்டீரியல் இருக்குன்னு. அந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக் அனுப்பி ரெண்டு பக்கம் லாக் பண்ணி அதை வந்து சரிப்படுத்தும். அதனால தான் இந்த இடத்துல இந்த ஈச் பம்ப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் சில டைமில் வந்து அது வந்து ரத்த நாளம் கிடைக்காமல் என்ன பண்ணுன்னா, இந்த கொசு வந்து அங்கங்கே வந்து என்ன பண்ணுனா, சலைவாவை வந்து துப்பி என்ன பண்ணுவோம், எச்சை துப்பி வந்து என்ன பண்ணுவோம், அந்தந்த இடத்துல வச்சிடும். ஸோ இதனால் என்ன ஆகுனா, இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து நிறையா வந்து நிறைய இடத்துல வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸுக்குன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பப்படும். இதனால் என்ன ஆகுனா, அந்த இடத்துல வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் அனுப்பி அது வந்து என்ன பண்ணுனா, அந்த இடத்த வந்து இச்சு பம்ப் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இது தாங்க நடக்குது, இதனால தான் நமக்கு அடிப்பு ஃபீலிங் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, அந்த கொசுகளோட எச்சில் எவ்வளோ என்சைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த எச்சினால தான் என்னன்னா நம்ம மேலே வந்து என்னன்னா மரப்பு ஊசி மாரி பயன்படுத்துது. டாக்டர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அந்த ஒரு நீரில் எவ்வளோ இருக்குன்னா கிட்ட 6 சிரஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 6 சிரஞ்சிருந்தாலும் வந்து நம்ம மேலே வந்து அது வந்து உட்காந்து கடிக்கிறது நம்மளுக்கு உறிஞ்சிறது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதை பற்றி இன்னும் மேலும் இது என்ன, இது இதுக்கு மேலே வந்து என்ன இருக்குன்னா டின்னி ஹேர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து காற்றுல நடந்து போனாலே இது மேலே வந்து என்னென்னா மேலே உள்ள டின்னி ஹேர்ஸுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னா அந்த காற்று மூவ்மெண்ட் ஆனாலே ஒவ்வொரு இடத்துல வந்து பிளட் தேவைப்படுது பெண் கொசுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண் கொசு வந்து முட்டைகள் இடணும். அதுக்கு வந்து என்ன பண்ணும், ப்ரோட்டீன்ஸும் அயன்ஸ் கண்டென்ட்டும் ரிச்சாக இருக்க ஒரு பொருள் வேணும் உணவு வகை. அதுக்காக தான் என்ன பண்ணுது, பிளட்டை வந்து தேடி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். குட் பை.